சார், கர்நாடக மாநிலத்தில் ஒரு பள்ளிகளில் நடந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. இப்பொழுது தமிழக கர்நாடக ஹைகோர்ட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுல தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்துக்கு வந்து என்ன கருத்து நிலவுகிறது, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்றைய தினம் கர்நாடக நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்த ஹிஜாப் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை அல்ல, மார்க்கத்தின் சட்டம் அல்ல என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவர்கள் எதன் அடிப்படையில் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்பது பெரும் வியப்பிற்குள்ளாகி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் புனித நூலாக கருதக்கூடிய அந்த திருமறையில் 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில், பெண்களே நீங்கள் ஹிஜாபை அணிந்து கொள்ளுங்கள் என்று மிக தெல்ல தெளிவாக அந்த மார்க்க வசனம் கூறுகிறது. ஆனால் இவர்கள் இந்த திருமறையில் இது அடிப்படை வசனம் இல்லை, இது வந்து ஒரு மார்க்க சட்டம் இல்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி இன்றைக்கு மறுத்திருக்கிறார்கள். இந்த நீதிமன்றம் இன்றைக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கியிருப்பது எங்களுக்கு பழகி போன ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பாபர் மசூதியில் நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும், நீதி கிடைக்கும் என்று நம்பியிருந்தோம். ஆனால் அங்கு எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அதே போல தொடர்ச்சியாக முத்தலாக் சட்டத்தில் இந்திய அரசாங்கம் எப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கியது என்பதை ஒட்டுமொத்த உலகமே பார்த்தது. இந்த நாட்டில் நீதியை இவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் பழகிவிட்டோம். அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு. நாங்கள் இன்னும் நீதியை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் நல்ல நீதியை வழங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்து கொண்டிருப்பதனால்தான் இன்றைக்கு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அதில் நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை துளிர் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய மார்க்க சட்டம் இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இஸ்லாமிய பெண்களை பார்த்தாலும் சரி, ஹிஜாப் இல்லாத இஸ்லாமிய பெண்களை பார்க்க முடியாது. இது தெள்ள தெளிவாக ஒரு மார்க்கத்தின் அடிப்படை சட்டம் என்பதை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் படித்த நீதிபதிகள், நீதியை சொல்லக்கூடிய நீதிபதிகள், இன்றைக்கு வாதாடிய நீதி வழக்கறிஞர்கள் இந்த வசனத்தை எல்லாம் மேற்கோள் காட்டியும் இவர்கள் இருந்து இது அடிப்படை உரிமை அல்ல என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருப்பது நிச்சயமாக எங்களுக்கு வியப்பிற்குள்ளாக்கியிருக்கிறது. அதைவிட இன்னொரு கேலிக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது அடிப்படை உரிமைகள் மதத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படை உரிமை கூட இன்றைக்கு மறுக்கப்பட்டு இன்றைக்கு நீதி வழங்கியிருப்பது என்பது உண்மையிலேயே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதே போல சில தினங்களுக்கு முன்பு சீக்கியர்கள் கிருபான் என்கின்ற அந்த ஆயுதங்களை, அந்த கத்தியை அவர்கள் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஹிஜாப் என்கின்ற அந்த தலைப்பாகையை அணிவதற்கு தடை விதிக்கிறது என்று சொன்னால், இவர்களுடைய உண்மையான சுயரூபம் எது என்பதை காட்டுகிறது. இஸ்லாத்திற்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும், இஸ்லாத்திற்கு எதிராக மக்களை நசுக்க வேண்டும், இதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். சார், இது முக்கியமான பிரச்சனை கர்நாடக மாநிலத்தில் நடந்தாலும் தமிழகத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது, தமிழகத்தில் பிரச்சனை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது யூனிஃபார்ம் தானே போடலாமே அப்படிங்கிற ஒரு பார்வையில அந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், எப்படி புரிய வைக்க விரும்புகிறீர்கள்? நாங்கள் தெள்ள தெளிவாக சொல்கின்றோம், நாங்கள் சீருடையை எதிர்க்கவில்லை. நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால், மேலே தலையில் அணியக்கூடிய ஒரு சாலைத்தான் சொல்கின்றோம். அந்த ஹிஜாபை தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். நாங்கள் சீருடையன் மாணவிகள் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட உரிமையல்ல, நாங்கள் மட்டும் கேட்கக்கூடிய உரிமையல்ல, அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மதத்துக்கும் வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு பிராமணர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் பூணூல் அளித்து வருகிறார்கள், வடகலை தென்களை பட்டை அணிந்து வருகிறார்கள். அதே போல கிறிஸ்தவர்கள், அவர்கள் சிலுவை அணிந்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள். அதே போல இந்து சகோதரர்கள், இந்து மத சகோதரிகள், அவர்கள் மாலை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு செல்வதாக என்றால் மாலை போட்டுக்கொண்டு அதற்கான ஆடைகளை அணிந்து வருகிறார்கள். இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கும் தடை செய்யப்படுவதில்லை. ஆனால் குறிப்பிட்டு ஒரு இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து இது தாக்கப்படுவது என்பது நிச்சயம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கும், ஒன்றாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கும் இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் அவர்களின் கைப்பாவாக இருக்கக்கூடிய சிலர்களை வைத்து இது போன்ற பிரச்சனைகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்பர் முஜிபுர் ரஹ்மான், தமிழ்நாடு தொகுதி ஜமாத், மாநில துணை பொதுச் செயலாளர்.